எங்கள் தமிழ் பாட்டி வெல்கம்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து வெண்பொங்கல் பண்ண போகிறோம். காலையில் டிஃபனுக்காக வெண்பொங்கல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். நான் இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். மிளகு அரை ஸ்பூன் இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு, சீரகம் அரை ஸ்பூனு, ஒரு துண்டு பாருங்க இஞ்சி, பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் மற்றது தாளிக்கிறது பார்த்துக்கலாம். இப்போது இந்த அரிசியில் எடுத்த அளவுக்கு பருப்பு, ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளருக்கு கொஞ்சம் மேலே சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் லேசாக வறுத்துக்கணும். செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது, சும்மா சூடு பண்ணி போட்டோம்னா பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒட்டாம நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதோட அரிசியும் சும்மா சூடு பண்ணி போட்டால் போதும், ரொம்ப எல்லாம் வறுக்க வேண்டாம். போதும், இப்போ அரிசியை கழுவிட்டு வந்துடலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பாருங்க இஞ்சி நான் இப்படி தட்டி வச்சிருக்கேன், இஞ்சி போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போல, சப்பரம் மிளகு சீரகம் இப்படி பொடி பண்ணி போட்டுக்கலாம். அப்போதான் அந்த மிளகோட காரம்லாம் நல்லா இறங்கும். முழுசாக போடும்போது எல்லோரும் தூக்கி வெளியே போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் எப்போதும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ உப்பு தான் போடுறேன், முக்கால் ஸ்பூன். இப்போ தண்ணி ஊற்றலாம். நான் இந்த இதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி, பாருங்கள் நாலு டம்ளர் தண்ணி அரிசிக்காக ஊற்றிருக்கேன். பருப்புக்காக அரை டம்ளர் பருப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி, அப்போ மொத்தம் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணும். அவ்வளோதாங்க. எடுத்து நம்ம குக்கரில் ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டுருங்க, போதும், ரொம்ப நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். பாருங்க இப்போ பொங்கல் வந்து நல்லா வெந்துச்சு, குழஞ்சி கரெக்டாக ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம இதை தாளிக்கிறது பார்த்துக்கலாம். தாளிக்க பார்த்து நெய் வந்து நீங்க விருப்பப்படி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கலாம். பொங்கலுக்கு வந்து நெய் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் அளவாக தான் ஊற்றுறேன், நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க எவ்வளோ தேவைப்படுதோ. ரெண்டு ஸ்பூன் கூடவே ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்தது வந்து கொஞ்சம் மிச்சமாக வச்சுருந்தோம் இல்லையா, சீரக மிளகு, அதை போட்டுக்கலாம். அப்புறம் முந்திரி, அப்புறம் கறிவேப்பிலை. பொங்கலுக்கு வந்து நெய் கொஞ்சம் நல்லா இருந்தாதான், நிறைய இருந்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பார்த்து அளவா சாப்பிட வேண்டியதான்.
நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு அரிசி அரை டம்ளர் பருப்புக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்துணும் எவ்வளவு நல்லா கரெக்ட்டா பதமா கரெக்ட்டா வெந்திருக்கு நீங்களே லேசா வந்து அரிசியும் பருப்பு வறுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா அது ரொம்பவே டேஸ்டா நல்லா இருக்கும் நீங்களும் அதே போல செய்யுங்க பொங்கல் வந்து நம்ம கோயிலெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அதே போலதான் இதுவும் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு வந்து தக்காளி சட்னி ஒன்று பண்ணுவோம் நாங்க அதுதாங்க எங்க வீட்டுல எப்போதுமே பண்ணுவோம் அது ரொம்பவே நல்லா இருக்கும் சாம்பார் கத்திரிக்காய் கொச்சு எல்லாம் நல்லா இருந்தாலும் நான் அந்த தக்காளி சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும் ஆல் இன் ஒன் தக்காளி சட்னின்னு ஒன்று டொமேட்டோ சட்னி போட்டிருக்கோம் பாருங்க அது இதுக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம் ஸோ அது போல அதையும் செய்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் எங்கள் தமிழ் பாட்டி சேனல தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்